டோனி துணி தைச்சுக்கிட்டு இருந்தா. அவன் உண்மையிலேயே ரொம்ப அழகா துணியை தைப்பா. ஆனா அந்த ஊர்ல யாருமே அவகிட்ட துணியை நிறைய கொண்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் அவ தைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இதோ தரேன் அதோ தரேன், நான் இங்கதானே இருக்கேன் அப்படின்னு பணத்தை கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா புது ஃபேஷன்ஸ் வர்றதுனால டோனி தைக்கிற துணிங்க எல்லாருக்குமே அந்த அளவுக்கு சரியா பிடிக்காது. அதனால டோனி கிட்ட வர கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சாங்க. இப்போ டோனியோட பிசினஸ் ஃபுல்லா நஷ்டமாயிடுச்சு. அப்போ அவருடைய புருஷன், டோனி நான் சொல்றது கேளு, இந்த வியாபாரத்துல இருந்தா நமக்கு கண்டிப்பா செட் ஆகாது, நம்ம வேற ஏதாச்சும் வியாபாரத்தை செஞ்சாகணும். எனக்கு துணி தைக்க மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு வியாபாரம் மட்டும்தான் தெரியும், இப்படி இருக்கும்போது நாம என்ன பண்றது? அதை கேட்டதுமே அவன், அது எனக்கும் தெரியும், ஆனா நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் இல்லையா அப்படின்னு புருஷன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டோனியோட பொண்ணு ஒரு பறவைய கூண்டுல அடிச்சு எடுத்துட்டு வந்தா. அந்த பறவை பார்க்க உண்மையிலேயே ரொம்பவே அழகா இருந்துச்சு. அப்போ அந்த பறவையை பார்த்த டோனி, என்ன இது, இந்த பறவைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ அவருடைய பொண்ணு, அம்மா அம்மா அங்க பாரு, அதோட காலுக்கு அடிபட்டிருக்கு, அதுக்கு நீ மருந்து போட்டு விடுவேன்னுதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா டோனியோட பொண்ணு. சரி அப்படின்னு சொல்லி டோனி அந்த குருவியோட காயத்துக்கு மருந்து போட்டு கட்டு போட்டா. ரெண்டு நாள் இங்கே ஓய்வெடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு அந்த குருவியும் சரி அப்படின்னு சொல்லிச்சு. ரெண்டு நாள் வரைக்கும் அங்கேயே ஓய்வெடுத்துச்சு. அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே. அவளுக்கு காயமும் குணமாயிடுச்சு. உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி, இந்த ரெண்டு நாள் என்ன நீங்க ரொம்ப நல்லபடியா தான் பாத்துக்கிட்டீங்க, இனிமே உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு சொல்லி அந்த குருவி அங்கிருந்து கிளம்பிடுச்சு. குருவி போன கொஞ்ச நேரத்திலே லூசி புறா நிறைய துணிகளை எடுத்துட்டு வந்து அதை டோனி கிட்ட தைக்கிறதுக்காக கொடுக்க வந்துச்சு. டோனி, இன்னும் நாலு நாள்ல என் பொண்ணோட கல்யாணம், அதனாலதான் அவ மாமியார் வீட்டுக்கு போகும்போது நிறைய துணிகளை கொடுத்து அனுப்பணும் இல்லையா, அதான் பீரோல இருந்த எல்லா துணியும் எடுத்துட்டு வந்துட்டேன். நீ தான் ரொம்ப அழகா தைப்பிய, என் பொண்ணுக்காக நாளே நாள்ல எல்லா துணியும் தைச்சு கொடுத்துரு அப்படின்னு சொன்னா. ஐயோ, ஆனா இதுல நிறைய துணி இருக்கே, நாலு நாள் பத்தாது. இங்க பாரு, அப்படியெல்லாம் சொல்லாத, என் பொண்ணுக்கு கொடுத்து அனுப்பணும், உன்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா செஞ்சுட்டு பணம் வேணுனாலும் நான் நிறைய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி லூசி அங்கிருந்து போகும்போது டோனி எது சொல்ல வந்தாலும் கேட்காம சீக்கிரமா அழகா தைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்ப டோனி, என்ன இது, நாளே நாள்ல நான் எப்படி இவ்வளவு துணியை தைக்க முடியும், இந்த லூசி வேற எப்பவுமே இதே மாதிரிதான் அடம் பிடிப்பா, சரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டோனி துணியை தைக்க ஆரம்பிச்சா. ஆனா மிஷின் தானாவே அந்த துணியை தைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகழகா, ரொம்ப ஃபாஸ்டா எல்லா துணிகளையும் அழகா தைச்சு ஹேங்கர்ல மாட்டிடுச்சு. அதை பார்த்து டோனி ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. அட, என்ன இது, எப்படி இந்த மிஷின் தானா துணியை தைக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இது மந்திர மிஷினா இல்ல இந்த மிஷினுக்கு ஏதாவது பேய் பிடிச்சிருச்சா, எனங்க எனங்க இங்க வாங்க, சீக்கிரமா வாங்க, இங்க நடக்கிறத வந்து பாருங்க அப்படின்னு அவ சத்தம் போட்டு கத்துனா. புருஷன் அங்க வந்ததுமே அவ அந்த மிஷினை காட்டினா. அட, என்ன இது, மிஷின் தானாவே துணி எல்லாத்தையும் தைக்குது அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ டோனி, என்னங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்துச்சே அந்த பொண்ணு, அது போகும்போது இனிமே உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுதான், நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போச்சுல, ஒருவேளை அந்த பொண்ணோட மகிமை தானா, கடவுள் தான் அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தாரா அப்படின்னு டோனி ரொம்ப சந்தோஷமா சொன்னா. அதை கேட்டு அவளுடைய புருஷனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அப்போ டோனி, அப்படின்னா நான் லூசிக்கிட்டு போய் இந்த துணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடவா? இல்லை இல்லை டோனி, அவசரப்படாத, இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போய் கொடுத்தனா அவளுக்கு சந்தேகம் வரும். லூசி தான் நாலு நாள் நமக்கு டைம் கொடுத்துருக்கா இல்லையா, அதுக்கப்புறமா கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு டோனியும் சரி அப்படின்னு சொன்னான். அப்படியே நாலு நாளுக்கு அப்புறம் லூசி அங்கே வந்தா. டோனி, துணி எல்லாத்தையும் தைச்சிட்டியா? ஆ, எப்போவோ ரெடி, நீ எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தா அவ்வளோதான், இந்தா எடுத்துக்கோ, அங்கே இருக்கு பாரு, நீ தைக்க சொன்ன துணியெல்லாம் அப்படின்னு சொல்லி அவள் தைச்சி வச்சிருந்த துணி பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்தா. அதை பார்த்ததும் லூசி சந்தோஷமா, அட என்ன இது, இந்த துணியெல்லாம் இவ்வளோ அழகா தைச்சிருக்க, உண்மையிலே ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரியே இருக்கே, டோனி இதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பத்தாது தெரியுமா அப்படின்னு சொல்லி டோனி கிட்ட நிறைய பணத்தை கொடுத்துட்டு அந்த துணியை எடுத்துட்டு போய் அக்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் காட்டினா லூசி. அப்போ அவங்க எல்லாருக்கும் அதை தைச்சது யாருன்னு கேட்டப்போ டோனி தானே தெரிஞ்சு அவங்க எல்லாருமே டோனி கிட்ட அவங்க கிட்ட இருந்த துணி எல்லாத்தையும் எங்களுக்கு தைச்சு கொடுங்க அப்படின்னு கொண்டு வந்தாங்க. டோனி நேரத்துக்கு கரெக்டாக தைச்சு கொடுக்கறதுனால அவங்களும் சந்தோஷமாக நிறைய பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி டோனி கொஞ்சம் நாட்கள்லேயே நிறைய பணத்தை சம்பாதிச்சு அவருடைய வாழ்க்கையே மாறி போயிடுச்சு.
தன்னுடைய வீட்டுக்கு வந்து நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனா அந்த பறவையை தான் அவங்க கடவுளாக நினச்சி கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நன்றின்னு சொன்னாங்க.